மக்கள் வணக்கம் மனம் கொண்ட தமிழினை மனம் கமல செய்திருவே தமிழே உன்னை வணங்குகிறேன் மனமார வாழ்த்துகின்றேன் என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் குடும்பத்தின் பெரியவர் எனது பெரும் பாசத்திற்குரிய தாத்தா ஸ்ரீமான் சுவாமிநாத மகாலிங்கம் அவர்களை நினைச்சாலே எனக்கு கற்கண்டு போல இணைக்கும் அவருடைய வாசம் இன்னமும் எனது நெஞ்சில் வீசி கொண்டிருக்கிறது அப்படி என்ன அவர் செஞ்சிட்டார் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பேசக்கூடிய பேராற்றல் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் படிப்பு தான் அவர் கற்பித்ததை உள்வாங்கியதன் பயன்தான் நாம் பேசக்கூடிய பழகக்கூடிய சொல்லக்கூடிய விதத்தில் உருவாகி தமிழ் பழகு நிகழ்ச்சியின் சொல்லி பழகவும் பகுதியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற ஒரு அருமையான சொலவலை அறுபது வயதில் பேய் குணம் நேற்று நாம் பார்த்தோம் நாற்பது வயதில் நாய் குணம் அப்படின்னு அது நாகுணம் அப்படின்னு சரியாக சொல்லி பழகணும் அதே மாதிரி அறுபது வயதில் பேய் குணம் என்னுடைய தந்தைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று வயதாகிவிட்டது அவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் என்னுடைய அப்பா மிகச்சிறந்தவர் மிகச்சிறந்த நிர்வாகி மிகச்சிறந்த வகையில் என்னை எல்லாம் வளர்த்து ஆளாக்கியவர் ஆனாலும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் குழந்தை போல் இருக்கிறார்கள் அவர்களை போல் எப்படி நாம் பேய் என்று சொல்வது பேய் குணம்னா என்ன அதாவது அறுபது வயதில் பேய் குணம்னா அறுபது வயதில் நாம் பேய் போன்று அலைஞ்சிக்கிட்டே இருப்போம் தூக்கம் வராது சர்க்கரை அப்படின்னு புதிதாக ஊட்டப்பட்ட ஒரு நோயை உருவாக்கி விடுவான் அப்புறம் ரத்த அழுத்தம் அப்புறம் இன்னும் பலவேறு சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு தலைக்கு மேல் உள்ள பிரச்சனை முடி உதிர்ந்து வழுக்கை விழுந்துவிடும் இதையெல்லாம் நினைத்து நினைத்தே கவலைப்பட்டு பேயாய் அலைவோம் அதுதான் அறுபது வயதில் பேய் குணம்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது அறுபது வயதில் சேய் குணம் எப்படி என்னுடைய அப்பா அம்மா இப்பொழுது குழந்தை போல் இருக்கிறார்களோ அதற்காக அவர்களை குழந்தை அவங்க நான் குழந்தையாக இருக்கும் பொழுது அடித்து வளர்த்தார்கள் என்பதற்காக இப்பொழுது அவர்கள் அறுபது வயதை தாண்டிய பிறகு எனக்கு அவர்கள் குழந்தை போல் என்பதற்காக அடித்தெல்லாம் வளர்க்கக்கூடாது குழந்தைகள் நாம் நம்மை அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்த பிறகுதான் நெறிக்காக அடித்திருப்பார்கள் அதிலும் என்னையெல்லாம் அவர்கள் அடித்ததில்லை சரியான வழிகாட்டுதலை தான் கொடுத்தார்கள் சில நேரங்களில் அடித்திருப்பார்கள் ஆனால் அறுபது வயதில் பேய் குணம் அல்ல சேய் குணம் குழந்தை குணமாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அறுபது வயதிற்கு பிறகு அவர்கள் நடை தளரும் உடை போட்டுக்கொள்வதில் முடியாமல் தளர்வார்கள் உண்ணும் உணவில் அவர்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும் குழந்தையாக இருக்கும் பொழுது பாருங்கள் முழு இட்லியை தேங்காய் சட்னி கொஸ்து போன்ற அதாவது சாம்பார் ஒரு வழக்கு மொழி கொஸ்து அதையெல்லாம் தொட்டு கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவம் பிறந்த குழந்தைக்கு கிடைக்குமா கிடைக்காது எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த குழந்தை ஒரு மூன்று வயது அல்லது இரண்டரை வயது நிரம்பிய பிறகு கொஞ்சம் அரை இட்லி சாப்பிடக்கூடிய பக்குவம் கிடைக்கும் ஐந்து வயது நிரம்பிய பிறகு தான் தானாக சாப்பிட முடியும் அந்த அறுபது வயதில் மீண்டும் அவர்கள் குழந்தை ஆவார்கள் அதாவது அறுபதில் தொடங்கி எண்பத்தைந்து வயது வரை அவர்கள் என்ன ஆவார்கள் என்றால் பத்து வயது ஒன்பது வயது எட்டு வயது ஏழு வயது ஆறு வயது ஐந்து வயது நான்கு வயது மூணு வயது ரெண்டு வயது ஒரு வயது பிறந்த குழந்தை நிலையை வரை அவர்கள் அடைவார்கள் அறுபது வயதில் தொடங்கி சேய் குணம் தொடர ஆரம்பிக்கும் என்பதுதான் இந்த சொலவடை உண்மையில் அப்படி தான் இருப்பார்கள் என்னுடைய பெற்றோர்களை வைத்து நான் சொல்லவில்லை பெரும்பாலான பெற்றோர்கள் அப்படி தான் ஆவார்கள் அப்பொழுது அவர்களின் பிள்ளைகளான நாம் பெற்றோர்கள் நிலையிலிருந்து அவர்களை குழந்தைகள் போல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் அறுபது வயதில் குணம் குழந்தை குணம் வந்துடும் குழந்தை மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு புதிய எல்லாம் பார்க்கணுன்னு தோணும் உறவுகளெல்லாம் புதுசு புதுசாக போய் பார்த்துட்டு வரணும் அண்ணனுடைய பேற்றி திருமணத்திற்கு செல்ல வேண்டும் இன்னொரு அண்ணனுடைய பேரனின் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் அந்த காதுகுத்துக்கு செல்ல வேண்டும் இந்த திருமண விழாவை நாம் போய் இரண்டு நாட்கள் முன்னமே இருந்து சிறப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புவார்கள் உடல்நிலை ஒத்துழைக்காது ஆனால் அவர்களுடைய மனம் அதை விரும்பும் அதுதான் அறுபது வயதில் சேய் குணம் நம்ம என்ன சொல்லிட்டோம் அறுபது வயதில் பேய் குணம் இதுவோ படுத்துதுவோ பேய் மாதிரி நம்மளை ஆட்டி வைக்குதுவோ அதுவும் இந்த மருமகள்கள்லாம் மாமியாரை பேய்னே சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க இது என்ன மாமியாராக அது பேய் பிசாசு மாதிரி என்னை பாடாகப்படுத்துது அறுபது வயசாகிடுச்சு பேய் மாதிரி கத்துதுங்க அப்படிங்கிறான் அது வல்ல அர்த்தம் அறுபது வயதில் பேய் குணம் என்பது தவறு அறுபது வயதில் சேய் குணம் அறுபதை தாண்டிய பிறகு அவர்கள் வாழுகின்ற எண்பத்தைந்து தொண்ணூறு தொண்ணூற்றி வயது வரை நாம் அவர்களை பேணி காப்பது எப்படி காக்க வேண்டுமெனால் குழந்தைகளை போல் பேணி காக்க வேண்டும் அப்படி குழந்தைகளைப் போல் பேணி காத்தால் அந்த சேய் குணம் அவர்களுக்கு நிரம்ப மகிழ்வை தரும் பெரியவர்கள் வந்து எந்த நிலையிலும் அந்த அவர்களுக்கு ஒத்துழைக்காத பொழுது குழந்தையாக மாறிவிடுவார்கள் சாப்பிடுவதில் சிரமம் இருக்கும் ஊட்டிவிட வேண்டும் அவர்களை குளிப்பாட்டி அவர்களை பார்த்து கொள்வது நடைபழக்குவது நடை நடக்கும் பொழுது துணையாக இருப்பது இப்படி ஒவ்வொன்றும் அவர்கள் குழந்தையாக மாறிவிடுவார்கள் நான் மகனாக அதை உணர்கின்றேன் ஒவ்வொருவரும் அதை மகனாக மகளாக உணருங்கள் உங்கள் பெற்றோர்களை பேய் குணமாக கருதார்கள் அவர்களுடைய செய்குணத்தை போற்றுங்கள் அறுபது வயதில் பேய் குணமல்ல அறுபது வயதில் செய்குணம் சரியாக சொல்லி பழகுவோம் அப்படி சொல்லி பழகினால் நாம் குழந்தைகளாக இருந்து பெற்றோர்களாக உருவாகிய மிகப்பெரிய அளவில் பாக்கியம் செய்தவர்களாக இருப்போம் நம்முடைய பெற்றோர்களையே நாம் குழந்தைகளாக பாவிக்க தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் சிறப்பாக அமைத்து கொள்வோமா மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்